அழுதுமுல்லை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பூனாகலை கிராம சக பிரிவின் பூனாகலை தோட்டம் கபர்களை பிரிவின் ஏற்பட்ட மண்சரிவு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் தற்போது தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மதுரை மாவட்டத்தில் நிலவிய கடும் மழை சீரற்ற கால்நிலை காரணமாக பூனாகலை தோட்டம் கபர்களை பிரிவில் பாரிய மண்சரிவு ஏற்பட்டது. இந்த மண்சரிவு அனர்த்தத்தினால் 72 குடும்பங்களைச் சேர்ந்த 142 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த மண்சரிவு அனர்த்தத்தினால் 6 பேர் காயங்களுடன் பதுளை, கொஸ்லந்தை மற்றும் தீர்த்தலாவ வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 2:30 மணி அளவில் ஆரம்பித்த மழை தொடர்ச்சியாக பள்ளத்த மழையோடு கிட்டத்தட்ட 3-4 மணித்தியாலம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சதில் கபரகளையில் பெரிய ஒரு மண் சரிவு ஏற்பட்டதில் கிட்டத்தட்ட 72 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இப்பொழுது பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு முகாம் மாக்கந்த முகாமில் இப்பொழுது இருக்கின்றோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட நேற்று பின்னேறம் 2 மணி அளவிலே ஒரு வாகனத்தில் பஸ்களில் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு அப்புத்தலை வழியாக பண்டாரில் வந்து மாக்கந்த இந்த முகாமுக்கு வந்து இருக்கின்றோம். இங்கு வந்த நேரத்திலே பலதரப்பட்ட அத்தியாவசிய பிரச்சனைகள் இருந்தது. அந்த வகையிலே குடிநீர், மின்சாரம், அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு இது போன்ற பிரச்சனைகள் இருந்தது. அழுதுமலை அனர்த்த முகாமைத்துவ காரியாலயத்திலிருந்தும் அழுதுமலை பிரதேச சபையிலிருந்தும் வருகை தந்து அந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகளை தற்காலிகமாக செய்து கொடுத்த நிலையில் அந்த வகையில் இருக்கின்றோம். இன்றும் காலையில் உணவு கிடைத்தது, அதே போன்று பகலும் உணவு கிடைத்தது. இன்னும் சில அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. எங்களுக்கு போதுமான போர்வை, அது மட்டுமில்லாமல் பாய், மின்சார பிரச்சனைகள், இது போன்ற சவக்காரம், தூர் பஸ், அதாவது பட்படி, இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கேருந்து வரும்போது எந்த விதமான எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எதையுமே கொண்டு வர முடியாமல் போனது. எங்கள் உடைமைகள்லாம் விட்டு அணிந்திருந்த ஆடைகளோடு தான் வந்தோம். அந்த வகையில் அதுக்கான ஏற்பாடுகளையும் எதிர்காலத்தில் செய்து தந்து எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வினை பெற்றுத்தரும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? இன்னும் மழை